ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் மினிமம் கேரண்டி, அதாவது இந்த தொழில் செஞ்சால் நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரலாம். கண் கூட நான் எவ்வளோ பிஸ்னஸ் மேன்ஸ் பார்த்துட்டேன், ரொம்ப சிம்பிளாக இருந்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க இந்த பிஸ்னஸ் செஞ்சு. அப்படி என்ன பிஸ்னஸ்னு கேட்டிங்கன்னா, அதாவது கோழிக்கடை, கோழிக்கறிக்கடை, அதுதான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல தொழிலுங்க, குறைஞ்ச முதலீடு இருந்தால் போதும், கண்டிப்பாக வந்து ரெகுலராக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய இது தொழில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அணுகுமுறை, அந்த கடையை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளை அடுத்துக்கடுத்துக்கு இந்த வியாபாரத்தில் கொண்டு போகும். சரி, ஒரு சிம்பிளான ஒரு கோழிக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன முதலீடு, என்ன அளவு, எப்படி என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு நல்ல க்ரௌடு இருக்கிற ஏரியாவில் இந்த கடையை வச்சோம்னா நல்லாயிருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸு, நிறையா பீப்புள்ஸ் இருக்கிற ஏரியாவாக பார்த்து இந்த கடையை அமைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா 10x10 அளவு இருந்தால் போதுமானது நம்ம சிம்பிளாக செய்கிறவங்களுக்கு. இல்லை இதில் வந்து நிறையா முதலீடு பண்ணி நான் கிராண்டாக செய்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு 10x30 போட்டு நம்ம நல்லா சுற்றி கிளாஸ்லாம் செட் பண்ணி அப்படி நம்ம கிராண்டாக கூட ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாமல் சிம்பிளாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 10x10 போதும். 10x10 பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு மாதம் ஒரு 30,000 ரூபா கண்டிப்பாக அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். அப்போ வாடகை பார்த்திங்கன்னா ஒரு 3,000 ரூபா, 3,500 ரூபா அப்படி நம்ம கொடுக்க வேண்டியது வரும். அது இருந்தால் போதும், நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் நிறையா வந்து மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மெஷின் இருக்குங்க, அந்த மெஷின் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து 15,000 to 25,000 ரூபா வரைக்கும் அந்த மெஷின் கிடைக்குது, அந்த மெஷினுக்கு வாங்கிக்கலாம். இல்லை நம்ம கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அதை கையிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நம்ம அப்படின் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடைக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சேரு, டேபிள், கத்தி, அப்புறம் எலக்ட்ரானிக்கு அந்த வெயிட் மிஷினு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு அடக்கமாகும். அடுத்தது வெளியில் போர்டு, லைட்டிங் போர்டு வச்சோம்னா நல்லா கிராண்டாக தெரியும், அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது வரும். ஆக மொத்தம் இதுக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். அடுத்தது இன்னொரு விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த உணவுப் பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, எஃப்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட். இந்த சிக்கன் கடைக்கு ரொம்ப ரொம்ப அது அவசியம். இது வந்து நம்ம ஏஜென்ட்டில் இருக்காங்க, அவங்க கூட நம்ம சொன்னோம்னா அதை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஒரு 4,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும், அவ்வளோதான் ஆகும். ஏஜென்ட் வந்து நிறையா கேட்பாங்க, நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறது, வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது நம்மளுக்கு பாதுகாப்பு, நல்லதும் கூட. பொதுவாக இது எல்லாத்துக்குமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா வரைக்கும் செலவு வரும், அதுக்குள்ளே தான் வரும். இல்லை இதில் நம்ம கிராண்டாக செய்யும் போது இது எல்லாமே அதிகமாகும். அப்போ இந்த 50,000 ரூபா இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த செட்டப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அன்னையிலேருந்து நம்ம கறி கோழி கடை வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அடுத்தது நீங்கள் இந்த கோழி பாக்ஸ் வரும், நீங்கள் வண்டியிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, டெம்போவிலெல்லாம் பார்சல் போய்கிட்டு இருக்கு. ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 20 கிலோ சேர்ந்தது தான் ஒரு பாக்ஸு. அந்த அதில் வந்து 12 கோழி இருக்குங்க, 12 கோழி வந்து ஒரு 1.5 கிலோ, 1.75 கிலோ இப்படி கொஞ்சம் ஆவரேஜாக முன்ன பெண்ணு இருக்குது. அதில் மொத்தம் 20 கிலோ வருங்க, அந்த ஒரு பாக்ஸ் வந்து 20 கிலோ. அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நீங்கள் ஆரம்பத்தில் வச்சு பண்ணினீங்கன்னா அதுக்கு முதலீடு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் அந்த பேப்பர் ரேட்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருக்குது, ஒரு நாளைக்கு 105 ரூபாய் இருக்குது, 110 ரூபாய் இருக்குது, இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட்டில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 ரூபாய், 2,200 ரூபாய் பக்கமாக நம்மளுக்கு முதலீடு பண்ண வேண்டியது வரும். இது வந்து உயிருள்ள கோழிக்கு. நீங்கள் வந்து அந்த கோழியை வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து அந்த இறகு, ரெக்கை, உள்ளே இருக்கிற அந்த கழிவு, குடல் கழிவுகள்லாம் வந்து ஒரு 150 கிராம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆயிரும் ஒரு கோழிக்கு. மிச்சம் இருக்கிறத நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். அது குறைஞ்சது ஒரு 60-70 ரூபாய்க்கு அதிகமாக கூடுதலாக வச்சு நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அப்போது சில பக்கம் பார்த்திங்கன்னா சில டவுன் சிட்டியிலெலாம் அதிகமாகவும் விற்கிறாங்க, ஒரு 80 ரூபா, 90 ரூபாங்க கூட அதிகமாக கூடுதலாக வச்சு விற்கிறாங்க. இதே அவுட்டரில் வர பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா, 60 ரூபா இப்படிங்க கூட கூடுதலாக வச்சு விற்கிறாங்க. அது ஏரியா போல் மாறுபடும். எப்படி நம்மளுக்கு போனாலும் சரிங்க, ஒரு பாக்ஸ் 20 கிலோ கோழி வந்து சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1,000 ரூபாயிலிருந்து 1,100 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பாக்ஸ் கூட விற்கலாம். அதே சனி ஞாயிறு கண்டிப்பாக 2 பாக்ஸ் போகும்.
நேர்மையாக சுத்தபத்தமாக நம்ம செய்யும்போது இந்த இது அப்படியே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மூணு பாக்ஸ் நாலு பாக்ஸும் கூட விற்கலாம். எப்படி பண்ணாலும் ஒரு நாளுக்கு நீங்கள் உறுதியாக ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக விற்க முடியும். அப்போ நம்ம 1000-1100 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். இது வந்து இடைப்பட்ட நாளில் சனி ஞாயிறில் வந்து கண்டிப்பாக 2 பாக்ஸ் போங்க. அன்றைக்கி வந்து நம்மளுக்கு கூடுதலாக 1000 ரூபா சேர்ந்து கிடைக்கும். அப்போ பார்த்துக்கங்க, ஆவரேஜாக நீங்கள் மாதம் பார்க்கும்போது ஒரு 40000 ரூபா நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். இதில் வாடகை, அது போக இபி, மெயின்டெனன்ஸு, இதெல்லாமே நான் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன். ஒரு 10000 ரூபா செலவு போட்டாலும் நம்மளுக்கு கேரண்டியாக வந்து மாதம் 30000 ரூபா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இது ஒரு நல்ல தொழில். இது வந்து குறைஞ்ச அளவில் முதலீடு பண்ணி ஒவ்வொரு பாக்ஸ் விற்கிறவங்களுக்கு தான் நான் இந்த கணக்கு சொல்லிக்கிறேன். இதை கிராண்டாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணி ஒரு 2 லட்சரூபா 3 லட்சரூபா முதலீடு போட்டு கடை பெரிய லெவல்லலாம் பண்ணி பண்ணுறவங்களுக்கு இது வந்து இன்னும் அதிகமாகும். நம்மளோட கணக்கு எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் எந்த லெவலில் பண்ணாலும் சரி, ஒரு பாக்ஸ் சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1100 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் நிற்கும். அப்போ நீங்கள் பெரிய லெவலில் பண்ணால் அதுக்கு உண்டான லாபம் கிடைக்கும். அப்போ அதுக்குண்டான நீங்கள் வேலையாட்கள் வந்து கண்டிப்பாக நம்ம போட வேண்டியது வரும். அவங்களுக்கு நீங்கள் மாதம் மாதம் அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்க வேண்டியது வரும். இருந்தாலும் தப்பு வராது. ஒரு பாக்ஸ் விற்றிங்கன்னா உங்களுக்கு 1100 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும். மாதம் வந்து ஒரு 30000 ரூபா எல்லா செலவும் போக நம்ம நிறுத்த முடியும், லாபம் பார்க்க முடியும். எத்தனையோ வேலைகளுக்கு போகிறக்கு இந்த சுயதொழில் வந்து இது அருமையான ஒரு தொழிலுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. எங்கள் பகுதியிலெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்து இந்த மாதிரி சிக்கன் கடை போட்டு டெவலப் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி 500000 பல கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க. சொந்தமாக அவங்களே கோழி பண்ணையும் கூட 20 பண்ணை 30 பண்ணையும் கூட போட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஆரம்ப புள்ளி ஒரு 10 கடையில் கோழி கடை போட்டது தான். அப்போ பார்த்துக்குங்க, இதில் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் சுத்தமாகவும் செய்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு கை கொடுக்க பாருங்கள். இந்த வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கை கொடுக்கு இந்த வியாபாரம். வீடியோ பார்க்கும் நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ சொந்தமாக தொழில் தொடங்கும்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.